ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆரம்பம் சேனலின் கிராஃப்ட் டுட்டோரியல்ஸ். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம சேனல் பேஜ் போங்க. சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம சேனல்ல நிறைய பேஸ்கட் வீவிங் டுட்டோரியல்ஸ் இருக்கு. நீங்க நம்ம சேனல் பேஜை விசிட் பண்ணீங்கன்னா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம சேனலுடைய 26வது வீடியோ, தாம்பூல கூடைக்கு கைப்பிடி எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம இப்ப கூடை பின்னி முடிச்சாச்சு. கூடை பின்னி முடிச்சதுக்கு அப்புறம் பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த கூடைக்கு ரெண்டு வயர்ல நம்ம கைப்பிடி வைக்க போறோம். ஒன்னு சாண்டல், இன்னொன்னு ரெட்டு. ரெண்டு கலர்ல நம்ம கைப்பிடி வைக்க போறோம். நீங்க சிங்கிள் கலர்ல கைப்பிடி வைக்கணும்னு நினைச்சா நீங்க சிங்கிள் கலர்ல கைப்பிடி வச்சுக்கலாம். சின்ன கூடையா இருக்கிறதுனால நான் கைப்பிடியை கொஞ்சம் அகலமா வைக்க போறேன். கூடை கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா நீட்டா கம்ப்ளீட் ஆயிரும் கூடை. கைப்பிடியோட இறக்கம் நீங்க எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க வச்சுக்கலாம். நான் ரெண்டாவது லைன்ல கைப்பிடி வைக்க போறேன். நீங்க மூணாவது லைன்ல வேணாலும் வச்சுக்கலாம், நாலாவது லைன்ல வேணாலும் வச்சுக்கலாம். கைப்பிடி வைக்க ரெண்டு வயர் வேணும், ஒன்னு சாண்டல், இன்னொன்னு ரெட்டு. ஒரு ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் 1.5 மீட்டர் நீங்க எடுக்கணும். 1.5 மீட்டர் எடுத்தீங்கன்னா இந்த கைப்பிடி நீங்க வைக்க முடியும். இப்ப நான் ரெண்டாவது லைன்ல கைப்பிடி வைக்க போறேன். நீங்க தேர்ட் லைன்ல வைக்கணும்னாலும் வைக்கலாம், செகண்ட் லைன்ல வைக்கணும்னாலும் நீங்க கைப்பிடி வச்சுக்கலாம். சின்ன கூடையா இருக்கிறதுனால கைப்பிடி கொஞ்சம் அகலமா நம்ம இப்ப வைக்க போறோம், ஒடுக்கமா வைக்காம. நீங்க வந்து கொஞ்சம் க்ளோஸா வேணா க்ளோஸா வச்சுக்கலாம். கைப்பிடி நல்லா ப்ராடா இருக்கணும்னு நினைச்சா ப்ராடா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கைப்பிடி எந்த இடத்துல வைக்க போறோம் அப்படின்றதுக்கு அந்த நாட்டை நீங்க முதல்ல வேற கலர் வயர் வச்சு நீங்க அந்த நாட்டை நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கணும். இந்த நாட்டில் தான் நம்ம இப்போ கைப்பிடி வைக்க போகிறோம். இந்த பக்கம் அதே மாதிரி, அந்த பக்கம் எந்த நாட்டில் வச்சோமோ அதே மாதிரி நாட், சேம் நாட்டில் தான் பின் பக்கமும் நம்ம வைக்கணும். கூடையோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம் நாட்டில் நம்ம கூடையோட கைப்பிடி பின்ன போகிறோம். இப்போ ரெண்டு வயரையும் அந்த நாட்டுக்குள்ளே நான் கொடுக்குறேன். நான் ரெண்டாவது லைனில் கொடுக்குறேன். நீங்கள் இறக்கணுன்னா நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். அந்த நாட்டோட ஒரு பக்கம் ஒரு பாதி வயரையும், இன்னொரு பக்கம் இன்னொரு பாதி வயரையும் நம்ம கொடுத்து ரெண்டு வயரையும் அந்த நாட்டுக்குள்ளே கொடுத்து வெளியில் எடுக்க போகிறோம். வெளியில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வயரும் சரிசமமான உயரத்தில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும், சரி பார்த்துக்கணும். நெல்லிக்காய் கூட அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு நாட்டுக்கும் இடையில இருக்க இடைவெளி உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால இந்த மாதிரி வயர் கொடுத்து நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துடுங்க. இப்போ நம்ம வயரை மிட் பாயிண்ட்ல வச்சாச்சு, சரி சமன் படுத்திட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு ரெட் வயர், அந்த சிகப்பு வயர் மேலே இன்னொரு சிகப்பு வயர் வைக்கிறோம். அடுத்து சிகப்பு வயர் மேலே சாண்டல் வயர் வச்சிருக்கோம். இந்த பக்கத்தில் இருக்க சாண்டல் வயரை சிகப்பு வயருக்கு கீழே சாண்டில் வயருக்கு மேலே வச்சாச்சு. இப்போ நமக்கு ஒரு லைன் சிகப்பு, ஒரு லைன் சாண்டில்னு வந்திருக்கு. நம்ம வச்ச வயர் பார்த்தீங்கன்னா ஒரு வயர் சிகப்பு, ஒரு வயர் சாண்டில், அந்த மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு வயரை பின்பக்கமாக ரொட்டேட் பண்ணி சிகப்பு வயருக்கு கீழே சாண்டில் வயருக்கு மேலே வைக்கிறோம். இந்த பக்கம் இருக்க சிகப்பு வயரை கீழ்ப்பக்கமாக ரொட்டேட் பண்ணி சாண்டில் வயருக்கு கீழே சிகப்பு வயருக்கு மேலே. இன்னொரு வயர் எப்படின்னு பார்ப்போம். இந்த சாண்டில் வயரை ரொட்டேட் பண்ணி சாண்டில் வயருக்கு கீழே சிகப்பு வயருக்கு மேலே வைக்கிறோம். இந்த சாண்டில் வயரை ரொட்டேட் பண்ணி சிகப்பு வயருக்கு கீழே சாண்டில் வயருக்கு மேலே வைக்கிறோம். இது மட்டும்தான். இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த கைப்பிடியை நீங்கள் ஈஸியாக பின்னி முடிச்சிடலாம். நம்ம ரெண்டு வயர் வச்சுருக்கோம், ஒன்று ரெட்டு இன்னொன்று சாண்டில்.
நம்ம கைப்படி பின்னும்போது நம்ம பார்த்துட்டே வரணும். ஒரு லைன் ரெட்டாகவும் ஒரு வயர் சாண்டலாகவும் நமக்கு வந்துகிட்டே இருக்கணும். அப்போனா நம்ம கைப்படி கரெக்டாக பின்னுறோம்னு அர்த்தம். கலர் மாறிச்சுனா கைப்படி தப்பாக பின்னுறோம்னு அர்த்தம். இப்போ நான் கைப்படி பின்னி முடிச்சாச்சு. நம்ம அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எங்கே மார்க் பண்ணோம், நம்ம கைப்படி கோர்க்கிறதுக்கு நம்ம எங்கே மார்க் பண்ணி வச்சுருந்தோமோ அதே இடத்துல இப்போ கைப்படியை நம்ம கோர்த்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். நீங்கள் முதலையே ஒரு அடையாள வயர் கோர்த்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாட் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த நாட்டு எந்த நாட் நம்ம முதல்ல மார்க் பண்ணி வச்சுருந்தோம் அப்படிங்கிற நாட்டை நல்லா ஞாபகம் வச்சு நீங்கள் கோர்த்து விட்டுருங்க வயரை. இப்போ நம்ம ஷூ லேஸ் கட்டுற மாதிரி இந்த இடத்த நீங்கள் கட்டி விட்டுருங்க. இப்படி ஒரு நாட் போடணும், அவ்வளோதான். நம்ம கூட கம்ப்ளீட் பண்ணும்போது கூடைய நம்ம முடிக்கும்போது எப்படி கிராஸ் கிராஸாக நம்ம கோர்த்து விட்டு கூடையை முடித்தோமோ அதே மாதிரி கிராஸ் கிராஸாக நீங்கள் கோர்த்து விட்டு நீங்கள் இந்த கைப்பிடியை நீங்கள் முடிக்கணும். இது நெல்லிக்காய் கூடங்கிறதுனால கிராஸ் கட் கூட மாதிரி ஒரு ஒரு நாட்டும் நீங்கள் கோர்த்து விடுற டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறுக்க குறுக்க கிராஸ் கிராஸாக தான் வரும். அந்த வயர் எந்த டைரக்ஷனில் போகுதோ அந்த டைரக்ஷனில் நீங்கள் கிராஸ் கிராஸாகவே நீங்கள் கோர்த்து விட்டுருங்க. இப்போ நான் கோர்க்கிற மாதிரி நான் விரல் வச்சு காமிச்சேன்ல அந்த மாதிரியே நீங்கள் இந்த நாலு வயரையும் நீங்கள் கோர்த்து விடணும். இதே மாதிரி நீங்கள் இன்னொரு கைப்பிடியையும் பின்னிடணும். இந்த கைப்பிடியை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் அந்த கைப்பிடியையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த மூணு வயரையும் நான் இப்போ நான் இந்த முதல் வயர் கோர்த்த மாதிரி கோர்த்து விட்டுட்டேன். ரெண்டாவது கைப்பிடியும் பின்னி முடிச்சிட்டேன். பின்னி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். முதல் கைப்பிடியோட உயரத்துக்கு சமனான அதே உயரத்துக்கு நம்ம ரெண்டாவது கைப்பிடியும் பின்னணும். அப்போ தான் பார்க்கறதுக்கு நீட்டாக நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ நான் பின்னி முடிச்சிட்டேன். நீங்களும் இதே மாதிரி பின்னி ட்ரை பண்ணி பாருங்கள். கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.